பேசி நடத்தக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ இந்த கிளாஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டோருங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே. சிவிலுக்கு TNPSC AI-க்கான 5 மந்த் கோர்ஸு, அப்புறம் மெக்கானிக்கலுக்கு குரூப் எக்ஸாம்ஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ், இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து ஜான் டு மேக்கான ஒரு 5 மந்த் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கிளாஸ் போகலாம். வாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறோமா? வாய்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம்? வாய்ஸ் என்ன இருக்கும்? ஏரு வாட்டர், ஏரோ வாட்டரோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். வாய்டில் வாயில் ஒன்றுமே இல்லாமல் வாய்டு இருக்காது, வாய்ஸில் ஏரோ வாட்டரோ இருக்கும். வாய்டில் இருக்க ஏரை இன்கேஸ் வாய்ஸில் ஏர் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை ஸ்டேட்டில் இருக்குது, ஓகேவா? ஒரு சாயில் வந்து ட்ரை ஸ்டேட்டில் இருக்கும்போது அது அங்கே என்ன இருக்கும், வாய்ஸில் ஏர் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? சேச்சுரேட்டட் ஸ்டேட்டு, தண்ணி மாய்ஸ் ஸ்டேட்டு அப்படின்லாம் போகும்போது அந்த வாய்ஸில் வந்து வாட்டர் இருக்க போகுது. ட்ரை ஸ்டேட்டில் என்ன இருக்கும், வெறும் ஏர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வாய்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஏர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே நிறையா பார்ட்டிகல்ஸ் இங்கெல்லாம் இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே ஏர் ஃபில்லாக இருக்கனால ஃபஸ்ட்டு இந்த ஏரை வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெல் பண்ணி வெளியே அனுப்பிடணும், ஓகேவா? தண்ணி எக்ஸ்பெல் ஆகி வெளியே வருதுன்னா நமக்கு தண்ணியாக வழிஞ்சு ஓடும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏர் வந்து காற்று போகிறப்ப நமக்கு கண்ணுக்கெலாம் தெரியாது, ஓகேவா? அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா இங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அது இங்கே வந்துடும். முதல்ல வந்து சாயில் பார்ட்டிகல்ஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா காம்பேக்ட் பண்ணும்போது என்னாகும், ஏர் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மேலேருந்து நான் வந்து டேம்ப் பண்ண போகிறேன், அடிக்க போகிறேன், ஓகேவா? வெயிட் கொடுக்கும்போது, வெயிட் கொடுக்கும்போது என்னாகும்னா ஏர் போனதுக்கப்புறம் நமக்கு என்னாகும், இந்த டெப்த்து வந்து கம்மியாகும். ஸோ அந்த டெப்த்து கம்மியாகிறத வச்சு என்னாகுது, எப்படி கம்மியாகுது, இங்கே இருக்க ஏர் போனதுக்கப்புறம் இங்கே இருக்க சாலிட் பார்ட்டிகல்ஸ் இங்கே வந்துடும். அப்போ இந்த லேயர் காலியாயிடுமா, மேலே இருக்கிறது இங்கே வந்துடும், புரியுதா? ஸோ இப்படி தான் நமக்கு வந்து டெப்த் வந்து கம்மியாகுது, புரியுதா? சரி, ஸோ இப்போ நம்ம வந்து வாய்ஸில் இருக்க சாலிடில் இருக்க வாய்ஸில் இருக்க ஏரை எக்ஸ்பல் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்ஷன் மூலிமா. இந்த காம்பாக்ஷனில் வந்து நமக்கு நிறைய டைப் ஆஃப் காம்பாக்ஷன் இருக்குது, நிறைய காம்பாக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பண்ணியிருப்பார், ஓகேவா? ஸோ சாயில் எதுக்கு ஃபஸ்ட்டு காம்பாக்ட் பண்ணணும், எதுக்கு சாயிலை காம்பாக்ட் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. சரி, காம்பாக்ட் பண்ணால் நமக்கு என்ன நடக்குது, ஸோ நம்ம காம்பாக்ட் பண்ணோம்னா இந்த கிரெயின் டு கிரெயின் கனெக்ஷன் வந்து நல்லா இருக்கும், கிரெயின் டு கிரெயின் கரெக்டாக நமக்கு வந்து காண்டாக்ட் நல்லா இருக்கும். காண்டாக்ட் நல்லா இருக்கனால தான் நமக்கு ஷியர் ஸ்ட்ரென்த்தோ பியரிங் கெப்பாசிட்டியோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, புரியுதா? ஸோ அப்போ நல்லா கிரெயின் டு கிரெயின் பக்கத்து பக்கத்தில் ஒன்னோடனே ஒட்டிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கிற வாய்ட் இருக்கக்கூடாது, புரியுதா? ஒரு சாயலுக்கு இந்த சாயலுக்கு நடுவில் வாய்ஸ் இருக்கும்போது இந்த ரெண்டு சாயலுக்கு பட்டுக்களுக்கு நடுவில் காண்டாக்டே கிடையாது, ஓகே? எங்கே ஒரு லோடு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன்னா லோடு இங்கே மட்டும்தான் வரும், இந்த லோடு எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகும், எங்கேயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆக முடியாது, ஏன்னா நடுவில் கேப் இருக்குது, அடுத்த சாயில் பட்டிகள் இங்கே தான் இருக்குன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போக முடியாது. அதே மாதிரி நம்ம லோடு கொடுக்கும்போது என்னாகும்னா இங்கே இருக்க இது போயிட்டு செட்டில்மெண்ட் நடக்கும், ஓகேவா? ஸோ அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பாக்ஷன் பண்ணி ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், செட்டில் பண்ணிடும். செட்டில் பண்ணிவிட்டு ஷியர் ஸ்ட்ரென்த்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பில்டிங்கை வந்து கட்டுறோம், ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து காம்பாக்ஷனாக பண்ணுறோம். ப்ராக்டர் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, காம்பாக்ஷன் பண்ணுறனால ஒரு சாயில் நான் அப்படியே எடுத்துகிட்டு அது மேலே ஒரு நான் பில்டிங் கட்டுறேன், ஓகேவா? இல்லை அது மேலே ஒரு வெயிட் வச்சு பார்த்துருப்பாரு, அதே சாயில் நல்லா காம்பாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு பார்த்துருப்பாரு. இதில் அதிகமான வெயிட் தாங்கியிருக்கும், இதில் கம்மியான வெயிட் தாங்கியிருக்கும், புரியுதா? ஸோ அதை வச்சு நான் காம்பாக்ட் பண்ணுறனால எனக்கு அந்த சாயிலோட ஸ்ட்ரென்த்தெலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பார்னா ஒரு மோல்டு எடுத்துகிட்டு, ஒரு சிலிண்ட்ரிக்கல் மோல்டு, ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் மோல்டு எடுத்துகிட்டு 4 இன்ச் டயா, 12 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கிறாரு, ஓகேவா? மோல்டு எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் இதோட வெயிட் போட்டுக்கிறாரு W1. அது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர்,
நான் என்ன அதுக்கு போகவே இல்லை. ப்ராக்டர் பண்ண டெஸ்ட் தான் இது. இதுக்கு அடுத்தது என்னாச்சு, யாராச்சும் இருக்காங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே வேல்யூவை ஸ்டாண்டர்டாக மாற்றி கொண்டு போய் வச்சுருப்போம். அதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ ப்ராக்டர் பண்ணதில் 4 இன்ச் டயா 12 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கிறாரு. மோல்டு எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் வெயிட் போட்டுறாரு W1. இதுக்கப்புறம் இது நமக்கு வந்து சாயில் வந்து ஃபில் பண்ணிடுறாரு. ஓகேவா, ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபில் பண்ணிவிட்டு சம் க்ளோஸ் நிறைய டைம் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் லேயர், அதுக்கப்புறம் தேர்ட் லேயர், இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு பார்க்குறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் காம்பேக்ட் பண்ணாமல் மண்ணை ஃபில் பண்ணி வச்சுருக்காரு, அதுக்கு வெயிட் போட்டுக்கிறாரு. அது நம்ம என்ன W1 எடுத்துப்போம். ஓகேவா, வெறும் மோல்டு வேணாம். ஃபஸ்ட்டு மண் இதை கொட்டிட்டாங்க, வெயிட் போடுறாங்க, ஒரு 10 kg வருது. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம காம்பேக்ட் பண்ணும்போது நாங்கள் உங்கள் கேப் நிறைய கிடைக்குமா, ஒரு 13 kg வரைக்கும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ டென்சிட்டினா என்ன, டென்சிட்டினா என்ன, ஓகே, யூனிட் வெயிட்னா வெயிட் பை வால்யூம்னு சொல்லுவோம். டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். வால்யூம் நமக்கு சேமா, முன்னாடி இருந்த அதே மோல்டு தான் திருப்பி அதே மோல்டு தான் திருப்பி இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, ஃபஸ்ட் இருந்தது என்ன, 10 kg பர் எவ்வளோ வால்யூம் அப்படி, இங்கே 12 kg பர் வால்யூம் அப்படி இருக்குது. ஸோ இதை விட இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கண்டிப்பாக வந்து இதோட டென்சிட்டி தான் அதிகம், புரியுதா அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் அவர் வந்து காம்பாக்ஷன் டெஸ்ட் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து மாற்றும் போது இந்த மோல்டோட சைஸை மட்டும் மாற்றிட்டு கரெக்டான ஒரு அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த 4 இன்ச்சில்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, எஸ்ஐ யூனிட் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் தான், ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன மாதிரி மோல்டு எடுத்திருப்பாங்கன்னா 100 mm டயா, ஓகேவா, 127.33 mm ஹைட்டு. ஓகேவா, ஸோ இப்படி ஹைட் இருக்க மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கிறாங்க, சிலிண்ட்ரிக்கல் மோல்டு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மண்ணுக்கு வெயிட் போட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா பல்க் டென்சிட்டி கண்டுபிடிப்போம். இந்த மெத்தட்லேயுமே அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா பல்க் டென்சிட்டி கண்டுபிடிச்சிருப்பார். காம்பாக்ஷனில் நமக்கு பல்க் டென்சிட்டி தேவையில்லை. பல்க் டென்சிட்டின்னா என்ன, சாய் ஈரமாகணும் இல்லை, ஏதோ கண்டிஷனில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும். ஆனால் பல்க் டென்சிட்டி எப்போ, சாலிடு வாட்டர் ஏர் மாய் ஸ்டேட்டில் இருக்கும்போது. ஓகேவா, அது என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதுதான் பல்க் டென்சிட்டி. ஸோ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிப்போம் இந்த காம்பாக்ஷனில். ஆனால் காம்பாக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பல்க் டென்சிட்டி கண்டுபிடிச்சிட்டு இந்த பல்க் டென்சிட்டிலேருந்து நம்ம ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்முலா போட்டு இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோமா, பல்க் டென்சிட்டி டிவைட் பை 1+W வாட்டர் கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரை டென்சிட்டி கிடச்சிரும், சரியா? ஸோ இந்த காம்பாக்ஷன் மூலயமா நம்ம என்ன ரிலேஷனை கொண்டு வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டென்சிட்டி அண்ட் வாட்டர் கண்டென்ட், இதுதான் நமக்கு மெயினாக முக்கியம். ஓகேவா, அதோட ட்ரை டென்சிட்டினா அது ட்ரை ஸ்டேட்டில் இருக்கும்போது அது எவ்வளோ டென்சிட்டியை அச்சீவ் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த காம்பாக்ஷன்லேருந்து நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்கும்னா ட்ரை டென்சிட்டி அண்டு வாட்டர் கண்டென்ட், இது ரெண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நமக்கு இந்த டெஸ்ட் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கிறது பல்க் டென்சிட்டி தான். பல்க் டென்சிட்டியை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா போட்டு ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிப்போம், புரியுதா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், பல்க் டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். பல்க் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், வெயிட்டு பை வால்யூம், புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மோல்டோட வால்யூம் நமக்கு தெரியணும், சரியா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மோல்டோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ml. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு மோல்டு ஷேப் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மோல்டுக்கு வால்யூம் எடுத்தோம் அப்படின்னா 1000 ml, இந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது, சரியா? சரி, ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண்ணை கொட்டிட்டு வெயிட் எடுத்துக்க போகிறாங்க, வெயிட் எடுத்துக்கிறாங்க, அது W1 வச்சுப்போம். ஓகேவா, இல்லைன்னா அது நமக்கு தேவை கூட கிடையாது, அது நமக்கு தேவை கிடையாது, காம்பாக்டர் வெயிட் மட்டும் இங்கே கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து நல்லா கொட்ட போகிறேன். எவ்வளோ கொட்ட போனால் 1/3 layer வந்து சாயில் வந்து ஃபில் பண்ணிடும். அந்த சாயில் ஃபில் பண்ணுறோன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த சாயிலை ஃபில் பண்ணும்போது நம்ம ட்ரை ஸ்டேட்டில் சாயில கொட்ட மாட்டோம், அந்த சாயிலோட தண்ணியை கலந்து
மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இதை கொட்டுவோம். ஏன் தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்து கொட்டணும்னா, இந்த ஃபார்முலாவில் டபுள்யூ இருக்கா, வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வெறும் மண்ணை அப்படியே வச்சு கொட்டி காம்பேக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டாக காம்பேக்ட் பண்ண முடியாது. ஏன் நான் சொல்கிறேன் ஓகேவா, அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்து கொஞ்சம் ஒரு மாய்ஸ்சரேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை கொண்டு வந்து நம்ம காம்பேக்ட் பண்ணும்போது நல்லா காம்பேக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, லோவர் வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போது நமக்கு என்ன சொல்றேன், ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க சாலிட் பார்ட்டிக்கலில் இருக்க கேப்பை வந்து வெளியே அனுப்பணும்னு சொன்னேன். காம்பேக்ட் பண்ணுறது மூலயமா இங்கே இருக்க ஏர் வந்து வெளில போயிடும் ஓகேவா. ஆனால் இங்கே இருக்க சாலிட் பார்ட்டிகல்ஸ் இங்கே வந்து சேரணும் இல்லையா, அப்போ இந்த சாலிட் பார்ட்டிகளுக்கும் இந்த சாலிட் பார்ட்டிகளுக்கும் நடுவில் ஒரு லைட் லூப்ரிகேஷன் இருந்தால் தான் அது அப்படியே வலுவலுப்பாக ஆகிட்டு வந்து வந்து இந்த இடத்துக்கு வந்து படும். ஏரை நீ வெளியே அனுப்பிடலாம் காம்பாக்ஷன் மூலிமா, ஆனால் மேலே இருக்க பார்ட்டிகல் இங்கே வந்து சேரணும், எல்லா பார்ட்டிகளும் போய் ஒன்று ஒன்று மெர்ஜாகணும் அப்படின்னா லைட்டாக ஒரு லூப்ரிகேஷன் அந்த ஒரு சாலிட் பார்ட்டிக்கும் இன்னொரு சாலிட் பார்ட்டிக்கும் நடுவில் தேவை. அந்த லூப்ரிகேஷனை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுறோம். புரியுதா ஓகேவா. நீங்கள் வெறும் மாவை மட்டும் நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கிட்டு ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் பிசைஞ்சிட்டு இருந்தாலும் அது ஒரு ஷேப்புக்கு வருமா, லைட்டாக தண்ணி விட்டு பிசினா தானே ஷேப்புக்கு வரும், அந்த மாதிரி தான் ஓகேவா. இதே நம்ம அதிகமான வாட்டர் கண்டென்ட் கொடுத்துட்டோம்னா என்ன நடக்கும், ஒரு பர்டிகுலர் வாட்டர் கண்டென்ட் கொடுக்கணும், அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. அதிகமான வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணால் என்ன நடக்கும், இங்கே இருக்க ஏரை வெளியே அனுப்பிட்டோம், சாலிட் பர்டிகுலர் இங்கே கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, தண்ணி ஊற்றி இந்த கேப்பை நான் ஏர் இந்த கேப்பை நான் தண்ணியால் ஃபில் பண்ணிட்டேன்னா அது காம்பேக்ட் ஆகுமா. புரியுதா, கம்மியான வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அது என்ன பண்ணாது, ரெசிஸ்டன்ட் டு மூவ், அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு சாலிட் பர்டிகல் இன்னொரு சாலிட் பர்டிகல் பக்கத்தில் போய் போகிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு இருக்கிறனால அது கரெக்டாக மூவ் பண்ண முடியாது. புரியுதா. ஸோ ஒரு பர்டிகுலர் வாட்டர் கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு சாலிட் பர்டிகலுக்கும் இன்னொரு சாலிட் பர்டிகலுக்கும் நடுவில் ஒரு லூப்ரிகேஷன் நடந்து நமக்கு வந்து ஒன்றா வந்து சேர்ந்துருது, நமக்கு காம்பேக்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதிகமான வாட்டர் கண்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னாகும், ஏர் இருக்கிற இடத்துல போயிட்டு வாட்டர் ஃபில் ஆகிடுது, வாட்டர் ஃபில் ஆகிட்டனால அந்த இடத்த வந்து வாட்டர் ஃபில் ஆகிடுது, அப்போ அந்த பார்ட்டிகள் அங்கே இருக்க பார்ட்டிகள் அங்கேயே தான் இருக்கும். இன்கேஸ் இன்னும் அதிகமான வாட்டர் ஃபில் ஆச்சுன்னா நமக்கு தனித்தனியே தள்ளி போயிடும். நம்மளோட மோட்டிவே என்ன, பக்கத்து பக்கத்தில் நம்ம கொண்டு வரணும் ஓகேவா, வாய்ஸில் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ அதிகமான வாட்டர் கண்டனும் இருக்கக்கூடாது, கம்மியான வாட்டர் கண்டனும் இருக்காது, ஒரு ஆப்டிமம் வாட்டர் கண்டன் நமக்கு தேவை. புரியுதா. எந்த வாட்டர் கண்டன் நான் எடுக்கும்போது அது வந்து அதிகமான ட்ரை டென்சிட்டி கொடுக்குது எனக்கு, ஒரு பர்டிகுலர் வாட்டர் கண்டன் எடுக்கும்போது அது மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டியை கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த வாட்டர் கண்டன் தான் என்ன சொல்லுவோம்னா ஓஎம்சி, ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த வாட்டர் கண்டென்ட்டில் எனக்கு அதிகமான ட்ரைடென்சி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். சரியா ஓகேவா. சரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா, எதுக்கு வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சுதா ஓகேவா. சரி. ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணும்போது 3 kg ஆட் ரைட் சாம்பிள், கோஸ்ட் ரைண்ட் சாயிலாக இருந்தால் 4%, ஃபைன் ரைண்ட் சாயிலாக இருந்தால் 8%. வாட்டர் கண்டென்ட் நான் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லையா, அது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது 3 kg, ஆமாம், 3 kg ஆட் ரைடு சாம்பிள், சாயில் சாம்பிள் எடுத்து ஆட், ஏன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஓகே. அந்த அப்போ வந்து அந்த இடத்துல அந்த வாட்டர் கண்டன் எடுக்கக்கூடாது, ஏன்னா நான் வாட்டர் கண்டென்ட் வெளியே இருந்து எடுக்க போகிறேன், ஏன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் எனக்கு தெரியணும். ஸோ அதனால் ஆட் ட்ரை பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன், ட்ரை சாயில் சாம்பிளாக எடுத்துக்கிறேன். சரியா. இதில் வந்து கோஸ்ட் கிரைண்ட் சாயிலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கோஸ்ட் கிரைண்ட் சாயிலாக நான் சாண்டோ கிராவலோ எடுத்துக்கிட்டோம்னா மினிமமாக 4% வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணணும். 4%ங்கிறது என்ன, இந்த 3 kg 4% எவ்வளோ, 3 kg 4%னா எவ்வளோ, என்ன 0.1 வாட்டர் கண்டென்ட் நீங்கள் எதில் சொல்வீங்க, எம்எல்ல சொல்லுங்க சொல்லுங்க, 120 ml. கோஸ்ட் கிரைண்ட்னா 4% வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணணும். இன்கேஸ் ஃபைன் கிரைண்ட் சாயில் சில்டோ கிளேவோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8% வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணணும். புரியுதா சொல்லுங்க. ஏன்னா நான் மோல்டுக்குள்ளே போடவே இல்லை, இதெல்லாம் நான் வந்து என்ன சொன்னேன், மண்ணை இதுக்குள்ளே போடணும்னு சொன்னேன், மண்ணை இதுக்குள்ளே போடணும்னு சொன்னேன். மண்ணை இதுக்குள்ளே போடணும் அப்படிங்கும்போது
சும்மா அப்படியே மண்ணை போட்டக்கூடாது, தண்ணியோட கலந்து தான் போடணும். அந்த தண்ணி எதுக்கு கலக்குறோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ எவ்வளோ தண்ணி கலக்கணும், எடுத்தோடனே எவ்வளோ தண்ணி கலக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லையா, ஒரு அளவு இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த தண்ணியோட வேல்யூ வந்து நமக்கு தேவை ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த அந்த பர்டிகுலர் வாட்டர் கண்டென்ட்ல ட்ரை டென்சிட்டி மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி எவ்வளோங்கிறது நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால ஏர் ட்ரை பண்ணி நான் சாம்பிள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கோஸ்ட் லைன் சாயில் நான் எடுத்துக்கிறேன். கோஸ்ட் லைன்னா சாண்டோ கிராவலோ நான் எடுத்துக்கும் போது 4% வாட்டர் கண்டென்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். புரியுதா? இன்கேஸ் ஃபைன் கிரைண்ட் சாயில் எடுத்தேன் அப்படின்னா 8% வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா என்ன பண்ணிக்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எப்படி கான்கிரீட்க்கு வந்து சிமெண்ட்டு சாண்டு வாட்டர் கண்டெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம், தனியாக மிக்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ட்ரேல போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து தான் இதை கொட்டுறோம். புரியுதா? இப்போதான் இனிமேல் தான் நான் டெஸ்ட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் ஸோ இந்த டெஸ்ட்லேருந்து நம்ம பல்க் டென்சிட்டி கண்டுபிடிப்போம், பல்க் டென்சிட்டிலேருந்து ட்ரை டென்சிட்டி அண்ட் ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிப்போம். புரியுதா? இது வந்து ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் கிடையாது, மினிமம் வாட்டர் கண்டென்ட். டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்டிங்கில் மினிமமாக நான் இவ்வளோ வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணணும். சரியா? நான் இதுக்கப்புறம் தான் ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அது எதுலேருந்து கண்டுபிடிப்போம்னா கிராஃப்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்டோட மோல்டோட சைஸ் வந்து வால்யூம் வந்து 1000 ml இருக்க மாதிரி இருக்குது, அதோட டயா வந்து 100 mm, ஹைட் வந்து 127.33 mm, எம்எம்ல தான் நாங்கள் சொல்லியிருக்கேன். சரியா? சரி, ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நான் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு காம்பேக்ட் பண்ணோம் இல்லையா, ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம காம்பேக்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி ஃபில் பண்ணிட்டு காம்பேக்ட் பண்ணணும். ஓகேவா? மொத்தமாக வந்து 3 layer பண்ண போகிறோம். ஒரு ஒரு லேயரும் 25 blues. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுட்டு 25 times என்ன பண்ண போறோம்னா ரேமரை வச்சு குத்த போறோம். ரேமர்னா ஒரு கம் ரேம்பிங் ராடு, திரும்ப ராடு மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ராடோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.6 kg. இந்த வேல்யூலாம் கேட்பாங்க க்வெஸ்சனில். புரியுதா? ரேமரோட வெயிட் வந்து 2.6 kg இருக்க மாதிரி ஒரு வெயிட் இருக்க இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 25 times வந்து இப்படி இப்படி குத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த லேயர் ஃபில் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன பண்ணோம், குத்திக்கிட்டே இருக்கும். அடுத்து அதே மாதிரி அடுத்த லேயர் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வந்து டேம்ப் பண்ணிடுறோம். புரியுதா? 3 layer ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் போட போகிறோம். ஸோ நான் அந்த ரேமரோட வெயிட் 2.6 kg இல்லையா, இந்த ரேமரை வந்து எவ்வளோ தூரம் தூக்கி அடிக்கணும். ஓகேவா? நம்ம இதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் பார்ப்போம். கன்சாலிடேஷனில் வந்து ஸ்டாட்டிக் லோடு, ஸ்டாட்டிக் லோட்னா என்ன, இப்போ வீடு இருக்குது, சாயில் அடியில் இருந்தால் வீடு வந்து இப்படி தூக்கி தூக்கி அடிச்சிக்கிட்டே இருக்கா, வீடு அப்படியே தான் இருக்குது, அந்த வீடுனால வர சாயில் ஸ்டாட்டிக்னா அப்படியே இருக்கும், அதனால அந்த சாயிலில் நமக்கு சேஞ்சஸ் நடக்கும், அது வந்து ஸ்டாட்டிக் வரும். இப்போ நம்ம பார்க்க இங்கே நம்ம பார்க்கறதுலமே டைனமிக், டைனமிக்னா என்ன, நம்ம வந்து எடுத்து எடுத்து எடுத்து, இப்போ நான் 2.6 kg ரேமில் ஒரே இடத்துல வச்சுட்டேன்னா காம்பாக்ஷன் நடக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம், டைனமிக்காக எடுத்து 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 அடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எவ்வளோ தூரம் தூக்கி அடிக்கணும் அப்படின்னா 310 mm. ஓகேவா? இவ்வளோ தூரம் தூக்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் தூக்கிட்டு அடிக்கக்கூடாது, ஒரு அளவு தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இது பண்ணோம், 3 times பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வெயிட் போடுறோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து எம்டி வெயிட் போட்டுக்கோங்க, W1 ஃபஸ்ட்டு எம்டி வெயிட்டு W1 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3 times குத்தி சாயில் எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் W2 போட்டாச்சு. இப்போ W2 - W1 போட்டால் உள்ளே இருக்க சாயிலோடது மட்டும் கிடச்சிருமா, இந்த மோல்டோட வெயிட் மைனஸ் ஆகிடுமா? புரியுதா? ஸோ அப்போ வந்து வெயிட் கண்டுபிடிச்சிடலாமா? வால்யூம் நமக்கு தெரியுமா 1000 mL. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு பல்க் டென்சிட்டி கண்டுபிடிச்சலாமா? இந்த பல்க் டென்சிட்டி இருந்து தான் ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்லேயே எப்போ நம்ம இந்த மோல்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சரி, ரீடெயின்டு 4.75 mm தெரியலையா? இருங்க இருங்க பார்க்குறேன்.
இருங்க இருங்க. சாயில் ரீடெயின்ட் ஆன் 4.75 mm, அதாவது 4.75 mm ரீடெயின் ஆனது லெஸ் தென் 20% இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கிராவல்னு அர்த்தம்? கிராவலோட சொல்லுங்க சொல்லுங்க, புரியுதா? அதாவது 4.75 mm ரீடெயின் ஆகுதுன்னா எது ரீடெயின் ஆகும்? கிராவல் தான் ரீடெயின் ஆகும். ஓகேவா? ஸோ கிராவல் கிராவல் கண்டென்ட் 20% கம்மியாக இருக்கும்போது நம்ம இந்த மோல்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதில் சாண்டு கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இன்கேஸ் சாயில் ரீடெயின் ஆன் 4.75 mm கிரேட்டர் தென் 20% இருந்துச்சுன்னா, ஒரு 30, 35, 40 அப்படின்னு இருக்கும்போது நம்ம இந்த மோல்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம இதை விட சைஸ் அதிகமான மோல்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த மோல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடய வால்யூம் வந்துட்டு 2250 ml. அதாவது டயா வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இதே தான் இருக்கும், 127.33 தான் இருக்கும். டயா வந்து நமக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னா 150 mm சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர்லேருந்து. ஓகேவா? ஸோ கிரேட்டர் தன் 20% ஆயிருக்கும்போது நம்ம சைஸ் ஆஃப் த மோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்டோட கண்டினியூஷன் தான். சரியா? சைஸ் ஆஃப் த மோல்டு எப்படி இருக்குன்னா 127.33 mm, டயா மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது 150 mm. ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேமரோட வெயிட் அதே தான் இருக்கும். ரேமர் வெயிட் வந்து 2.6 kg தான் கொடுத்துருப்பாங்க. ரேமரோட ஃபால் எவ்வளோ தூரம் தூக்கி அடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 310 mm. லேயர்ஸ் மட்டும் உங்களுக்கு, சாரி, 3 layers அப்படியே தான் இருக்கும், 3 layer தான் போடுவோம். பட் நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், 56. ஓகே, ஒரு ஒரு லேயருக்கும் முன்னாடி வந்து 25 ப்ளோஸ் தான் கொடுத்துருப்போம், இங்கே வந்து 56 ப்ளோஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சாயில் கண்டென்ட் இப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்னா இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். இன்கேஸ் கொஸ்டின் இப்படி கேட்டாங்கன்னா இது ஞாபகம், அதாவது நம்பர் ஆஃப் ப்ளோஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் சொல்லுங்க. 5 layer மாடிஃபைட் ப்ராக்டர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்து கொண்டு வந்தது வந்து மாடிஃபைடு ப்ராக்டர் டெஸ்ட். இந்த இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி மாடிஃபைடு ப்ராக்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரியா? அதில் இந்த சைஸ் ஆஃப் த மோல்டு சேம், சாயில் கண்டென்ட் வந்து லெஸ் தென் 20% இருக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் என்ன நமக்கு மாறும்னா, ரேமரோட வெயிட் நமக்கு மாறும். மாடிஃபைடில் அப்படியே ஃபுல்லாகவே எல்லாமே மாறும். ஓகேவா? ரேமர் வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 4.9 kg. சரியா? இதோட ஃபால் எவ்வளோ தூரம்னா 450 mm. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேயர்ஸ், இது பார்த்திங்கன்னா 5 layers போடுவாங்க டோட்டலாக, 5 layer, ஒரு ஒரு லேயரும் அப்படி இருக்கும். அது ஒரு ஒரு லேயரும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 25 ப்ளோஸ் பர் ஈச் லேயர். புரியுதா? அங்கே 3 layer இருந்தது இங்கே 5 layer மாறிடும். ஓகேவா? இன்கேஸ் இஃப் சாயில் ரீடெயின்ட் ஆன் 4.75 mm, கிரேட்டர் தென் 20% இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மோல்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? 150 mm டயா வந்து சேஞ்ச் ஆகும், ஹைட்டு அதே தான் இருக்கும். ஓகேவா? ரேமரோட வெயிட்டு அதே தான் இருக்கும், ஃபால் அதே தான் இருக்கும். என்ன சேஞ்ச் ஆகும்? நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வந்து சேஞ்ச் ஆகும், 56 ப்ளோஸ் பர் லேயர். புரியுதா? என்ன புரியுது? ஸ்டாண்டர்ட் ப்ராக்டரில் 3 layer தான் ஃபுல்லாகவே. ஓகேவா? இதில் 3 layer தான் இருக்கும், இங்கேயும் 3 layer தான்.
லேயர் கண்டென்ட் நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இங்கே சைஸ் பெருசாகிட்டனால அதிகமான ப்ளவுஸ் கொடுக்குறோம், அவ்வளோதான். சேம் லேயர்ஸ், சைஸ் பெருசாகிட்டனால, ஏன்னா அந்த கல் சைஸ் பெருசாக இருக்குது, அதுதானே இங்கே கல் சைஸ் பெருசாக இருக்குது, அதனால் பெரிய மோல்டாக போட்டுட்டோம். கல் சைஸ் பெருசாக இருக்கும்போது நம்ம அதே மாதிரி நம்ம ப்ளோ கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக காம்பாக்ஷன் நடக்காது. அதனால 56 ப்ளவுஸ் கொடுத்து நீங்கள் காம்பேக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே மாடிஃபைடில் ஃபிராக்டரில் ரேம்ரோட வெயிட்டு, அதோட ஃபால் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஆனால் சேம் மூணு லேயர் தான், இல்லை இல்லை ஃபைவ் லேயர்ஸ், இது ஃபுல்லாகவே வந்து 5 லேயர் ஆகிடும். மாடிஃபைட் ஃபிராக்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு, ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், வெயிட்டு ஃபாலு இன்க்ரீஸ் பண்ணும்போது லேயரும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுது. ஆனால் ஒரு ஒரு லேயருக்கும் 25 ப்ளவுஸ். அடுத்ததில் வந்து நமக்கு இந்த சைஸ் பெருசாகும்போது நம்பர் ஆஃப் ப்ளவுஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை ஞாபகம், சைஸ் பெருசாகும்போது நம்பர் ஆஃப் ப்ளவுஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஃபிராக்டர் ஃபுல்லாகவே 3 லேயர் தான், மாடிஃபைட் ஃபிராக்டர் ஃபுல்லாகவே 5 லேயர். ஓகேவா? சைஸ் பெருசாகும்போது என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் ப்ளவுஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சரி, எழுதுறீங்களா? சரி, ஓகே, எழுதுங்க. இது முடிச்சிட்டிங்களா? இது எழுதி முடிச்சிட்டிங்களா? இந்த பக்கம் ஆ, இது எழுதலையா? ஏன் எழுதலை? இதுக்கு மேலே எழுத சொன்னானே. ஸ்டார்டிங்லேயே டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான், இதை வச்சு தான் நம்ம இந்த டெஸ்ட்டே ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு தெரியும் இல்லையா, இதோட வால்யூம் எவ்வளோ, வால்யூம் ஆஃப் மோல்டு எவ்வளோ, 2250 என்னது, எம்எல். ஓகேவா? 2250 எம்எல் பதிலாக சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுத்துருந்தாலும் சேம், அதே தான். 1 cm³ இஸ் ஈக்குவல் டு 1 ml. ஓகேவா? சரி, மாடிஃபைடு ப்ராக்டரில் வால்யூம் ஆஃப் த மோல்டு 1000 ml. இது வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம பெரிய மோல்டுக்கு போனால் மட்டும் 2250 ml. ஓகே, மேக்ஸிமம் இந்த கண்டென்ட் வராதுமா. ஓகேவா? உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டரும் மாடிஃபைட் ப்ராக்டரும் மட்டும் தான் வரும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டு குழப்பிக்க.